ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். குரு பெயர்ச்சி. இந்த 2021 குரு பெயர்ச்சி சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். சிம்மராசி காலபுருஷ தத்துவத்துக்கு அஞ்சாவதாக நிற்கக்கூடிய ராசி, சூரியனுடைய ஆட்சி வீடு. இந்த சிம்மராசி குரு வந்து இவ்வளோ நாள் ஆறாம் இடத்துல இருந்தார். ஆறாம் இடத்துல இருந்தாலும் ஒன்றும் பெரிய தோஷம்லாம் கிடையாது, அதை தாண்டி வந்துட்டார். இப்போ ஏழாம் இடத்துக்கு வர்றார் ஆறிலிருந்து. இந்த ஏழாம் இடத்துக்கு குரு வந்ததுன்னா பல விதத்தில் யோகத்தை சொல்லலாம். எப்படி அஞ்சாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துக்கு வர்றதுங்கிறது, பிரிஞ்சு போன உறவுகள்லாம் சேரும், கணவன் மனைவி ஒற்றுமை பஞ்சாயத்தில் இருந்ததுன்னா அதெல்லாம் சேர்ந்துக்கிறா, ஏற்கனவே கோர்ட்டு போக்குவரத்துன்னு மல்லு கட்டிட்டு போய் சிலர் நிற்பாங்க, அப்படி நிற்கிறதெல்லாம் அந்த குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது நல்லா வரும். சிலருக்கு வந்து கடைசி வரைக்கும் பிரிஞ்சே போகணுன்ற மாதிரியான அமைப்பு அவங்க ஜாதகத்திலே இருக்கு, அதை ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? இருந்தாலும் குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது பாசிட்டிவான பல பலன்களை கொடுக்கும். அந்த வகையில் நிறைய பிரிஞ்சிருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு, நிறைய பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாகும். எது இந்த ஒரு 5 மாத கேப்பே வந்து கடகடன்னு ஃபுல்ஃபில் ஆகும். குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் வருஷ வருஷம் பயிற்சி ஆகும். இந்த பயிற்சி வெறும் 5 மாதம் மட்டும்தான். இந்த 5 மாத பயிற்சி வந்து அடுத்து ஏப்ரல் மாதம் மீனத்துக்கு போயிடுவார். இந்த மீனத்துக்கு குரு போகிறதுக்குள்ளே கல்யாணம் ஆகிடணுமா அப்புறம் ஆகாதா அப்படின்னா அப்படி கிடையாது. 8ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல ஆட்சி ஆகிடுவார் அடுத்த பயிற்சியில், மே மாதத்தில் ஏப்ரல் 13ஆம் தேதியிலேருந்து. அப்போவும் அந்த திருமணத்துக்கான அமைப்பு இருக்கு. அப்போ இப்போ இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் எடுத்துக்கோங்க, மேரேஜுக்கான அமைப்பு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அப்போ கல்யாணம் பண்ணுறது, கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க கல்யாணம் பண்ணுறது, பிரிஞ்சிருக்க குடும்பங்கள் ஒன்று சேர்றதுங்கிறது, பிரிஞ்சிருக்க சொந்த பந்தங்கள் ஒன்று சேர்றதுங்கிறது, பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுங்கிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த குலதெய்வ வழிபாடெல்லாம் பெண்டிங் வச்சுருப்பாங்கல்ல, காசு எடுத்து முடிஞ்சு வச்சுருக்கோம், அல்லது வந்து சுவாமிக்கு வேண்டி வச்சுருக்கோம், அங்கே போகணும், குலதெய்வத்துக்கு போகணும், கொடை கொடுக்கணும், திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்க்கலாம்னு இருக்கான், அறுபடை வீடு போகலாம்னு இருக்கு, எல்லாம் இருக்குல்ல, நவகிரகம் போகலாம்னு இருக்கான், இதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இதில் உண்டு. சரி, அதே மாதிரி புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியத்தை நோக்கி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சிம்மராசியில். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆர்டிஃபிஷியலாக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, குழந்தை கல்யாணம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தை லேட் ஆகுது, அதனால் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம், செயற்கை கருவூட்டல் அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்குது, அதில் போகிறோம் அப்படின்னாக்க தாராளமாக போகலாம், இப்போ அதில் பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். சிலருக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கியா, 2வது குழந்தை பிளான் பண்ணோம், அது என்னமோ இழுத்துக்கிட்டே போகுது, அது வரவே மாட்டேங்குது, எதுவும் ஆஸ்பத்திரியில் காமிக்கணுமா அப்படின்ற மாதிரியான ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு வேண்டியதில்லை, இப்போ கன்சீவ் ஆகிறதுக்கான டைம் இருக்குது அப்படின்ற மாதிரியான அம்சம். அது மட்டும் இல்லாமல் சிம்மராசி 5 கதிபதி 7 நினைக்கிறார் இல்லையா, நிறைய குழந்தைங்க வந்து சிம்மராசிக்காரங்களுடைய பிள்ளைங்க நிறைய பேர் வந்து படிப்பில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, உயர்கல்வி படிக்கிறவங்க, வெளிநாட்டு கல்வியை நோக்கி போகிறவங்க, ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்க, இன்னும் வெளிநாட்டில் போய் நான் மருத்துவம் படிக்கணும் அப்படிலாம் மல்லு கட்டிட்டு இருப்பாங்கல்ல சிலர், அந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கவங்க, நான் சொல்கிறது சிம்மராசிக்காரங்களுடைய குழந்தைங்க, அவங்களுக்கான கல்வி செலவுகள் உங்களுக்கு கூடும். அப்போ கூடும்னா என்ன அர்த்தம், அவங்க நல்லபடியாக வளருவாங்க, நல்லபடியாக படிப்பாங்க அப்படின்னு அர்த்தம். சார், சம்பாதிக்கிறதே பிள்ளைகளுக்கு தானே சம்பாதிக்கிறான், அப்புறம் நல்லபடியாக தானே வரணும், அதனால் செலவு பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை, இதுக்கு பேர் சுப செலவு அப்படின்னு பேர், செலவு ஒண்ணுங்க. அடுத்தபடியாக குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான ஒரு நிலை. சரி, படிக்கிற பிள்ளைங்களா இருந்தால், அதுலேயும் எஸ்பெஷலி சிம்ம ராசியில் படிக்கிற பிள்ளைங்க இருந்ததுன்னா, உயர்கல்வி போகிறவங்க, இப்போ ஆரம்ப கல்வியை நோக்கி போகிறவங்க, இந்த இம்புட்டுண்டு அம்புட்டுண்டு இருப்பான்ல, அவனெல்லாம் இம்புட்டு நாள் உட்கார வைக்கிறதுக்கு பாடா பட்டிருப்பீங்க. அதுலேயும் அதுக்கேற்ற மாதிரி இப்போ என்ன ஆன்லைன் கிளாஸு, ஜூம் கிளாஸு அப்படிலாம் போகுது இல்லையா, இதில் இவங்களை பிடிச்சி உட்கார வைக்கிறதுக்குள்ள அவங்க அம்மா தான் தெளிவாக படிப்பாங்க. எது மறுபடியும் 1வது படிச்சு 2வது படிச்சு 3வது படிச்சுன்ற மாதிரி மறுபடியும் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இனி அந்த பஞ்சாயத்து இருக்காது, அவனே உட்காந்து கொஞ்சம் படிப்பான் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இவங்களை சுருட்டி பிடிச்சி உட்கார வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்ற மாதிரியான அம்சம், யார் சிம்ம ராசியில் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, சின்ன பிள்ளைங்க இருந்ததுன்னா. அதே மாதிரி ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா, பொதுவாக ராசியை பார்த்தாலோ, ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஜாதகத்தில் லக்னத்தை குரு பார்த்தாலோ ராசியை குரு பார்த்தாலோ அது யோகம்ன்றோம். இங்கே வந்து ராசியை குரு பார்ப்பார். அப்போ ராசியை குரு சிம்ம ராசிக்கு 7ல குரு வர்றதுனால குரு ராசியை பார்க்குறார். அப்போ இது யோகமான காலம் இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும். நிறைவரும் ஆயுளோடு நேர்வரத்திருவனோடு, உங்கள் பேரு புகழ் ஏதாவது, அதாவது உங்களுடைய அந்த டிகினிட்டி ஏதாவது அடிபட்டு நின்னா கூட இப்போ அது எந்திரிச்சு நிற்கும். வாக்கு நாணயம் தடுமாறி இருந்தால் கூட இப்போ தடுமாற்றம்லாம் சரியாகுன்ற மாதிரியான அமைப்பு
அதே மாதிரி பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துட்டா அது மேம்படணுன்ற மாதிரியான அமைப்பு. பணம் யாருக்காவது கொடுத்துட்டு அது வராமல் இழுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இப்போ போய் கேளுங்க, அதுக்கு நிச்சயமாக வர்றதுக்கான அமைப்பு இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற பிராப்தம் உங்கள் ஜாதகத்திலே இருக்கணும். சிலருக்கு ராசி இருக்குது, எப்படி தெரியுமா, கடன் கொடுத்தான்னு வைங்களேன் அடுத்த ஜென்மத்தில் வாங்கிக்கலாம்னு விட்டுருவாங்க, அது மாதிரியான ராசியோடு இருப்பாங்க. அப்படியாலாம் கடன் கொடுக்கக்கூடாது இல்லையா. சிலருக்கு கடன் பிரச்சனைகள் வந்து கொடுத்தது வசூலாகும். நீங்கள் கொடுக்க வேண்டிய இடம் இருந்ததுன்னா இவ்வளோ நாள் பதில் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ பணம் வரும் கைக்கு, அப்போ அதெல்லாம் கொடுத்து நேர் பண்ணலாம். ஒரு சிலர் இஎம்ஐ கட்டிட்டு இருப்பாங்க, அந்த இஎம்ஐயை வந்து கரெக்டாக கட்ட முடியாமல் கமிட்மெண்ட் தடுமாறிக்கிட்டு இருக்கும், அந்த தடுமாற்றம் சரியாகுங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ இது இந்த பொருளாதாரத்தை அப்படி மேம்படுத்தி நிற்கணுங்கிற மாதிரியான ஒரு அம்சம் இருக்கு. சரி, ஹெல்த் எப்படி பாருங்க அப்படின்னா, ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ராசியை குரு பார்த்துட்டாலே இவ்வளோ நாளாக நேத்திரத்தை குரு பார்த்துட்டு இருந்தார் ரெண்டாம் இடத்தை, இப்போ ராசியை பார்க்குறார். ராசியை குரு பார்க்கறது யோகம் தானே. ஸோ அந்த வகையில் இதில் ஒன்றும் தோஷம் கிடையாது. உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். யாராவது முடியாமல் படுத்திருந்தாங்கன்னா கூட எந்திரிச்சு நிற்பாங்க. ஒரு சிலருக்கு சர்ஜரி பண்ணால் தான் சரியாக வரும்னு சொல்லியிருப்பாங்க, இப்போ சர்ஜரி தேவையில்லம்பாங்க. சிலர் பயாப்சி கொடுத்துட்டு பயந்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க, பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துருமோ அப்படின்ற மாதிரியான மன உளைச்சல் இருக்கவங்க தைரியம் ஆயிடலாம். ஏன்னா ஏழில் குரு வந்ததுன்னா ஒன்றும் வராது. பட் ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு பிளட்டில் கொலஸ்ட்ரால் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, வெயிட் கெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும், வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா வெயிட்டு கெயின் ஆகிடுச்சுனாக்க அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மூட்டு வலி வருது, கால் வலி வருது அப்படின்னு கிளம்பிடுவாங்கல்ல, அதனால. சரி, சிம்ம ராசியில் நாங்கள் படித்து முடிச்சிருக்கோம்ப்பா, வேலைக்கு போகிறதுக்கான ஆப்ஷன் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. அதுவும் புதுசாக வேலை தேடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு, அதுவும் அவங்க விரும்பின மாதிரியான வேலைகள் பலருக்கும் அமையும் சிம்ம ராசியில். அதுலேயும் குறிப்பாக வெளி ஊருக்கு வேலைக்கு போகிறது, வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு போகிறது, வெளி நாட்டுக்கு வேலைக்கு போகிறது, அது மாதிரியான விஷயங்கள் இப்போ நடக்கும். அப்போ ஆன்சைட்டு கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஆன்சைட்டு கிடைக்கும். உயர்கல்வியை நோக்கி வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு போவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு வலுவாக சொல்லலாம். சரியா, இப்போ படிப்பை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு கிடைக்கும். அப்போ நிறைய பேர்த்துக்கு ப்ரமோஷன் வர்றதுக்கான அமைப்பு உண்டு, அல்லது சேலரி ஹைக் வர்றதுக்கான அமைப்பு உண்டு. ஏ, கொரோனா காலத்தில் அம்பிட்டு போயிலும் சும்மா அடக்காயா, ஒன்றுமே கிடையாது, நாங்கள் வந்து எதனா சொல்லுவாங்க, ப்ரமோஷனும் கிடையாது இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது இருக்கும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் இந்த குரு பயிற்சியில் சொல்லலாம். இது இப்போ இந்த 5 மாதத்துக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மீனத்தில் குரு இருக்கிறதையும் சேர்த்து எடுத்துங்க, நிச்சயமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக தொழில் பண்ணலாமா அப்படின்னாக்கும், கூட்டு தொழில் பண்ணுறவங்க, சொந்த தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் தொழில் நல்லபடியாக விருத்தி ஆகும். மேலும் பணம் இன்வெஸ்ட் பண்ணி தொழில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அதுக்காக லோன்ஸ் வெளியில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, பிஸ்னஸ் எலாபரேட் பண்ணுறதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏரியாவை பெருசு பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் சேல்ஸ் அதிகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுலேயும் குறிப்பாக கமிஷன் பேசிஸில் பிஸ்னஸ் பண்ணுவாங்கல்ல, ஆமாம், இந்த இது ஃபாஸ்ட் மூவிங் எஃப்எம்சிஜி ப்ராஜெக்ட் எதுனா இப்போ ப்ராடக்ட் எல்லாம் இருக்குல்ல, எல்லாம் ஏஜென்சி எடுத்து பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து அந்த மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர் ப்ரிஃபரல்ஸு, கம்ப்யூட்டர் அக்சஸரிஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவாங்க இல்லையா. இந்த மாதிரி அந்த ஹோல்சேலாக பண்ணுறவங்களுக்கு, அதாவது கமிஷன் பேசிஸில் ஹோல்சேலாக பண்ணுறவங்களுக்கு நல்ல பொருளாதார விருத்தி உண்டு. இதே இடத்துல இன்னொன்னே ஆட் பண்ணிக்கலாம், இந்த ஷேர் மார்க்கெட்டு, கமாடிட்டி மார்க்கெட்லலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து தொழில் இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லாயிருக்கும். இன்னும் குறிப்பாக சொன்னோம்னா, ஒரு சிலர் வந்து மேஸ்ட்ரேட் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க, அதாவது ஜுடிஷியல் லைனில் மேஸ்ட்ரேட் எழுதிட்டு இருப்பாங்க, எம்பிஏ என்ட்ரன்ஸ் எழுதிட்டு இருப்பாங்க, அதே மாதிரி இதுக்கு ஸ்டைஃபண்டுக்கு வந்து பிஹெச்டிக்கு என்ட்ரன்ஸ் எழுதுறதுங்கிறது, இதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்பு வலுவாக சொல்லலாம். அப்போ தொழில் அப்படிங்கிற அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ் வர்றதுக்கான அமைப்பு உண்டு. ஒரு சிலர் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உடனே அப்ரூவ் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ஃபேமிலியை பிரிஞ்சு போய் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஃபேமிலியை கூப்பிட்டுக்கிற மாதிரியான அம்சம் உண்டு. ரொம்ப காலம் வெளியில் இருந்திருக்கோம், நாங்கள் ஊருக்கு எதுவும் வர முடியுமா அப்படின்னா இப்போ வந்துட்டு போகலாம், அதான் கோயில் குளம்லாம் போகிறதுக்கு அமைப்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் வந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு சொல்லலாம். சரி, அப்போது இது ஆடை ஆபரண சேர்க்கை, பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு குரு ஏழில் வர்றதுனால பிள்ளைகளுக்காக நகை எடுக்கிறது, தனக்கு பொருட்கள் வாங்குறதுங்கிறது, ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் வாங்குறதுங்கிறது, தனக்கு நகை எடுக்கிறதுங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். 8ஆம் பாவாதிபதி ஏழில் நிற்கிறதுங்கிறதுனால அடமானம் வச்சுருந்த நகையெல்லாம் வந்து வெளியில் மீட்டுக்கிட்டு வர்றதுங்கிறது. இப்போ தான் கடை வாங்குறத கௌரவம் ஆக்கிட்டாங்கல்ல, விளம்பரமே என்ன சொன்னா, ஒரு லோன் வாங்கி கொள்ளுங்களேன், நீங்கள் கடன்காரனாகி கூறு எட்டு போங்களேங்கிற மாதிரி தானே விளம்பரமே வருது. அப்போ அந்த விளம்பரத்தின்படி கடனில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு கடன் அடவிடும், அதுலேயும் குறிப்பாக நகைக்கடன், சொத்து கடனில் இருக்கிறவங்களுக்கு அந்த டியூ தவறி இருந்தாலும் இப்போ கரெக்டாக கட்டி அதை ஸ்ட்ரீம் லைனுக்கு கொண்டு வந்துடலாம். ஒரு சிலருக்கு கடன்லாம் முடிஞ்சு அந்த ப்ராப்பர்ட்டி கையில் வந்து சேரும்ன்ற மாதிரியான அமைப்பு சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் சைட்ல ஏதாவது பாசிட்டிவான இது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது நடக்கும் அப்படின்ற மாதிரியான அம்சம். அது மட்டும் இல்லாம ப்ராப்பர்ட்டி வாங்குறதுங்கிறது, அதாவது கடன் வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு உண்டு, அதே மாதிரி சிலருக்கு வந்து வீடு கட்டுறதுக்கான அமைப்பு உண்டு அப்படின்ற மாதிரியான அமைப்பு சொல்லலாம். அதுலேயும் வந்து சொத்து சோகத்துல வந்து விருத்தி ஆகிறதுக்கான டைம், சிலர் வந்து மேலே ஒரு ஃப்ளோர் எடுக்கலாம்னு இருக்கோம், எடுத்துக்கலாம் இப்போ அது பிரச்சனை இல்லை, மேலே ஒரே ஒரு ரூம் போட்டுக்கலாம்னு இருக்கோம், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலாம்னு போடுங்க, அதுக்கான நேரம் இருக்கு, கையில் காசு இல்லைனாலும் நீங்கள் அதை இனிஷியேட் பண்ணால் அது வாட்டுக்கு நடக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் சொத்து வாங்கலை எம்பிட்டு மொத்த பணத்தையும் முடிஞ்சு மடியில் கட்டிக்கிட்டா போய் வாங்கினீங்க ஒன்றும் கிடையாது, அதனால் நீங்கள் ஆரம்பித்தா அந்த வேலை நடக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதுலேயும் குறிப்பாக சுபகாரியங்கள் நிறையா நடக்கும். சிம்ம ராசியில் பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்க பிள்ளைங்கள்லாம் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கான அமைப்பு இப்போ இந்த குரு பயிற்சியில் சொல்லலாம். ஈவன் அடுத்த குரு பயிற்சியிலையும் அந்த அமைப்பே இருக்குது, அதுக்கும் ரெடியாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் அல்லது ரிலேட்டிவ் சர்க்கிளில் நிறைய உதவி ஒத்தாசை கிடைக்கும். இப்போ இவ்வளோ நாள் அவங்க வந்து உதவி பண்ணலைன்னா கூட, அல்லது தொந்தரவே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கூட, இனி அவங்களுக்கு உதவி ஒத்தாசை கிடைக்கும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. ஏஜ்டு பீப்புளாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான அம்சம் சொல்லலாம். அப்போ குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான பலன் நிறையா இருக்கே தவிர நெகட்டிவான பலன் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. இப்போ நெகட்டிவான பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஏன்னா இந்த சிம்ம ராசி வந்து ஒரு டைப்பான ராசி, அது என்ன எங்களுக்கு நெகட்டிவ் இருக்கணும்ல அப்படின்னு வாங்க, அதுக்காக சொல்கிறேன். அதாவது தூக்கம், சரியான தூக்கம் பிடிக்கிறதுல டிஸ்டர்ப் இருக்கும் உங்களுக்கு, டீப் ஸ்லீப் அப்படிம்பாங்கல்ல அந்த இடத்துல டிஸ்டர்ப் இருக்கும். அதே மாதிரி இந்த நிறைய டிராவலிங் அண்ட் அலைச்சல் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வெயிட் கெயின் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான அமைப்பு, ஸோ அதுலேயும் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு விஷயத்த வந்து நெகட்டிவாக வேணால் சொல்லலாம். மற்றபடி வந்து எட்டாம் இடத்துல வந்து எட்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு நிற்கிறது அப்படிங்கிறது கடன் அடப்படுங்கிறது, அது கூட பாசிட்டிவ் தானே தவிர நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டியது இல்லைங்கிற மாதிரியான அமைப்பு. ஸோ மொத்தத்தில் குரு பார்க்குறதுங்கிறது வந்து லாபஸ்தானத்தை பார்க்குது, அப்போ எதிர்பார்க்குற பணம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு உண்டு. அதனால தான் கடன் அடப்படும், நீங்கள் கொடுத்த கடன் வசூலாகிறதுக்கான அமைப்பு இருக்குது, உங்கள் மூத்தவங்களுடைய அண்ணன் அக்காவுடைய உதவியெல்லாம் கிடைக்கும், அவங்க யாரும் முகத்தை திருப்பிட்டு நின்னாங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகிக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரியான அம்சம் சொல்லலாம். அதே மாதிரி ராசியை பார்க்குற குரு வந்து கணவன் மனைவி ஒற்றுமையை நல்லபடியாக கொண்டு வரும். அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறது மூணாம் இடத்தை பார்க்குறது இல்லையா, தம்பி தங்கச்சிகளோட ஒத்து போகிறது, அதனால தான் பங்காளிகள் பிரச்சனை தீரும், சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதெல்லாம் அந்த இதில் தீர்றது தான். ஸோ இந்த மாதிரியான அமைப்பில் குரு பெயர்ச்சிங்கிறது வந்து பாசிட்டிவான பெயர்ச்சியாக இருக்குது, இது நெகட்டிவான பெயர்ச்சி கிடையாது. ஈவன் ஆறாம் இடத்துல குரு நீசமாக இருந்தப்பவும் ஒன்றும் பெரிய நெகட்டிவ் இல்லை சார், உலகத்திலேயே மிகப்பெரிய நெகட்டிவ் அப்படிங்கிறது உசுறு போகிறது தான் சார், அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து நெகட்டிவ்னு எடுத்துக்க முடியாது சார். அந்த வகையில் ஏழில் நிற்கிற குரு யோகத்தையும் ஜீவார், இந்த குரு பெயர்ச்சி அருமையான பெயர்ச்சி அரு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சரியா. அப்போது இந்த குரு பகவான் சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கணும்னு உங்களோட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை, அது மாதிரி எல்லோருக்காகவும் வேண்டிக்குவோம். நமது நேயர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.